ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லேபிள் வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வெப்சீரிஸ். ஜெய் மெயின் லீட் பண்ணியிருக்காரு, அருண்ராஜா காமராஜ் இந்த வெப்சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஷாம் சிஎஸ் இந்த வெப்சீரிஸ்க்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீசன் 1 ஒரு 3 எபிசோட் கிட்ட இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கில் ரிலீஸ் ஆகாமல் சில சில எபிசோட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 3 எபிசோட்ஸ் வந்து சீசன் 1ல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சீரிஸ். ஸோ இந்த நார்த் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்காக அப்படியே ஃபார்ம் ஆயிருக்காங்க. நாங்கள் இந்த லேபிள், நாங்கள் இந்த லேபிள் அப்படின்ற அந்த லேபிள் வந்து ஒரு பத்தமாக அவங்க போட்டுக்கிட்டு ஒரு கேங்காக ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்னாலே இப்படி தான் அப்படின்ற மாதிரி விஷயத்தை மாற்றணும், எல்லாருக்குமே நல்ல கல்வி கொடுத்து நல்லா எல்லாருமே ஸ்டேட்டஸில் நல்ல இடமா இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுற ஹீரோ, படத்தோட ஹீரோ ஜெய். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவர் அனுபவிச்ச சில துன்பங்கள் ஜெய். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவர் வந்து மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்கான முயற்சிகளை அவர் எப்படி எடுக்கிறாரு, படத்துக்குள்ளே வர சில அசம்பாத சம்பவங்கள் இதுதான் இந்த வெப்சீரிஸோட மீதி கதை. பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான் இந்த வெப்சீரிஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. மீனா அருண்ராஜ காமராஜ் எடுத்தனால அது கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். ஏன்னா அவர் ரீசெண்டாக அவர் உதயநிதி ஸ்டாலின் வச்சு எடுத்த அந்த படமும் அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயோட ஆக்டிங் நல்லா செட்டில்டாக ஓரளவு நீட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 எபிசோட்ஸுமே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு நான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கிடையாது, ஒரு சின்ன ரோல் தான் இந்த 3 எபிசோட்லையுமே. பட் ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, அதனால் இதுக்கு அடுத்த ஒரு எபிசோட்ஸில் தான் நினைக்கிறேன். பட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி மெயினாக இந்த மகேந்திரன், ஜூனியர் மகேந்திரன் அவரோட ஆக்டிங் தான் சூப்பராக இருந்தது. மெயினாக அவரை சுற்றி தான் மொத்த கதையுமே போகுது. இந்த 3 எபிசோட்ஸில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்தால், அப்படியே ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். ரொம்ப இந்த ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் அவர் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கூட ஒர்க் பண்ணுற ஒரு வக்கீலாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஜெய் கூட, ஜெயோட ஃப்ரெண்டாக ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ரோல் தான் அவர்கிட்ட இருந்து. அதேமாதிரி இளவரசு அவரும் போலீஸாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. பட் அவர் மனசும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறதா இல்லை இப்படி இருக்கிறதா எதுக்காக இருக்கிறதும் கன்ஃபியூஸான ஒரு போலீஸான ஒரு ரோல் தான் அவர்கிட்ட இருந்து ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி அவரும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது போக போக வர எபிசோட்ஸில் தான் அவரோட கேரக்டர் எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ ஒரு 2-3 சீன்ஸில் தான் வராது அந்த எபிசோட்ஸில், நல்ல நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மெயினாக சாம் சிஎஸோட சாங் வந்து ஒரு கன சாங் ஒன்று இருக்காரு, நல்லா இருந்தது படத்தில். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா நீட்டாக போட்டிருக்காரு. அவரோட ஸ்டைலில் எப்பவுமே பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் அவர் ஸ்பெஷலான ஆள். அதனால் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே இருந்தது இந்த 3 எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வந்து இதில் வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருந்தது எனக்கு பார்க்குறது. என்ன தான் பழைய கேங்ஸ்டர் படமாக இருந்தாலும் மெயினாக அருண்ராஜா காமராஜா எதாவது புது புது இடன் லேயர்ஸ்லாம் உள்ள வைப்பார், அவர் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அவர். சில ஆக்சுவலாக இந்த படத்துலேயும் நிறைய கான்ட்ரவர்சியான நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. மெயினாக அதோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கிருஷ்ணன் அவரோட சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நார்த் மெட்ராஸ் அதே மாதிரி இந்த எண்ணூர் ஏரியா இதை சரௌண்டிங் தான் இந்த வெப்சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி இருக்கும் சுற்றி அந்த நார்த் மெட்ராஸ் அந்த எண்ணூர் ஆர்பர் அதெல்லாம் ஒரு காட்டுறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அவரோட சினிமாட்டோகிராஃபியில். அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வந்து ராஜா ஆரம்பம், அவரோட எடிட்டிங் வந்து வெப் சீரிஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் நான் சொல்லுவேன். ஒரு 3 எபிசோட்ஸ்க்கு ஒரு 1/2 hour தான் எடுத்திருக்காரு. பெருசாக லேக் ஆகிற அளவுக்கு இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட 1/2 hour தான் எடுத்திருக்காரு. பட் ஆனால் வந்து எங்கேயுமே லாக் ஆகலை அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நீட்டாக வந்து தேவையில்லாத சீன்ஸ்லாம் கட் பண்ணி ரொம்ப நல்லா நீட்டாகவே எடிட் இருந்தது. அவரோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரியே வந்து இந்த வெப் சீரிஸில் ரொம்ப எதுவுமே நான் லீனியராக அந்த மாதிரி டைப் கிடையாது. வெப் சீரிஸ் டேரக்டாக ஒரு வெப்சீரிஸ்ன்றா நம்மளால புரியாத மாதிரி அவரோட எடிட்டிங் நல்லா இருந்தது. அது மாதிரி அருண்ராஜா காமராஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அவர் பேசக்கூடிய விஷயம் என்னன்றது நமக்கு வந்து இந்த 3 எபிசோட் பார்க்கும்போதே தெரியுது. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்லேயே சொசைட்டியில் கண்டிப்பாக இந்த நார்த் மெட்ராஸில் இருக்கவங்கன்னா அவங்கலாம் இப்படி அவங்கலாம் எல்லா க்ரைமும் அவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஒரு லேபிள் குத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அவங்ககிட்டயே நல்ல மனுஷங்க இருக்காங்க அப்படின்றத அவர் வந்து சொல்ல வர ட்ரை பண்ணியிருக்காரு இந்த வெப் சீரிஸில். பட் ஆனால் இனிமேல் வர எபிசோட்ஸில் பார்த்தா எப்படி தெரியும். ஸோ இந்த 3 எபிசோடை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வன்முறையாக தான் எடுத்திருக்காரு. நிறைய வந்து கெட்ட வார்த்தைங்க பேசுகிற டைலாக்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அது ஓடிடியில் ஹாட் ஸ்டாரில் தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வேணால் பார்க்கலாம் அந்த மாதிரி வெப் சீரிஸ் தான் அப்படியே அந்த ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறாருனா இந்த மாதிரி கெட்ட வார்த்தைங்களை வச்சு சொன்னால் தான் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்ற இதில் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வட சென்னை படம் பார்க்குற ஒரு ஃபீல் ஆச்சு இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும். அந்த மாதிரி இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை அந்தளவுக்கு இருக்குது, கெட்டால் ராவா கேட்டால் அப்போ அவ்வளோ தான் அப்போ தான் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் அவர் வந்து நிறைய சொல்ல வர வேண்டிய விஷயங்கள் இந்த வெப் சீரிஸில் நிறைய இருக்கும். மொத்தமாக 10 எபிசோடு நாங்கள் இப்போதைக்கு 3 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் இந்த 3 எபிசோடுக்கான எனக்கு இந்த வெப் சீரிஸ்க்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ டைம் இருக்கும் எல்லாரும் ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.